ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26:5. நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியிலுள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஆபிரகாமின் நாட்களில் பஞ்சம் வந்ததைப் போலவே ஈசாக்கின் நாட்களிலும் பஞ்சம் வந்தது. ஆனால் ஈசாக்கை தேவன் பஞ்ச தேசத்திலிருந்து ஆசீர்வதிக்கிறார். அதே தேசத்திலே ஈசாக்கை பெருக பண்ணுகிறார். அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நினைவு கூர்ந்து, ஆபிரகாமுடைய சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணினபடினாலே, நீயும் ஆபிரகாமின் பிள்ளையாய் இருக்கிறபடினாலே, உனக்கு விரோதமாய் எத்தனை பஞ்சங்கள் வந்தாலும் எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் நான் வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவேன் என்று சொல்லி ஈசாக்கை அந்த தேசத்திலே கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, ஆபிரகாம் கர்த்தருடைய நியமங்களுக்கும் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கும் அவன் உண்மையாய் கீழ்ப்படிந்தபடினாலே அவன் மூலியமாய் அவனுடைய பிள்ளைகளும் சந்ததிகளும் வானத்து நட்சத்திரங்களைப் போல ஆசீர்வதிக்கப்பட்டன. ஜெபிப்போம். அன்பின் நல்ல பிதாவே, எங்களுக்கு விரோதமாய் பஞ்சங்களோ கொள்ளை நோய்களோ பலவிதமான வியாதிகளோ எங்களுக்கு விரோதமாய் எதிர்த்து வரலாம். ஆனாலும் நாங்கள் உமக்கு கீழ்ப்படுகிறபடினாலே நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் எங்கள் சந்ததிகளும் பாதுகாக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்படுவோம். வானத்து நட்சத்திரங்களைப் போல எங்கள் சந்ததி பழுகி பெருகி இந்த பூமியிலே நாங்கள் தீர்க்காயுசோடு கூட நிச்சயமாய் இருப்போம். உம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.